வணக்க நேயர்களே, வணக்கம். தமிழொலியின் மற்றொரு பகுதியான இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்று 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2021 ஞாயிற்றுக்கிழமை வளர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். வளமை போலவே இன்றும் நிகழ்ச்சிக்கான சோதனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நெஸ்டமோட் அனுசோதனையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரம் யாழ் குடாநாட்டிலிருந்து ஒளிவந்திருக்கக்கூடிய இன்றைய ஈழநாடு வேரமலர், அதே போல உதயன் சஞ்சீவி மற்றும் பலம்புரி ஞாயிறு யாழ் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளுடைய முதற் பக்கம் முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் நாங்கள் முதலில் தலைப்பு செய்திகள் எடுத்துக்கொண்டால், இன்றைய ஈழநாடு வேரமலருடைய பிரதான செய்தி வார் காணப்படுகின்றது. சங்கமன் கண்டி தமிழர் பகுதியில் இருட்டோடு வந்தமர்ந்த புத்தர், பிரதேச மக்களின் எதிர்ப்பால் பதற்றம் என்பதாக காணப்படுகின்றது இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய ஈழநாடு வேரமலருடைய பிரதான செய்தி. அதேபோல் உதயன் சஞ்சீவி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தி வார் காணப்படுகின்றது, மனித உரிமைகளை மீறிய இலங்கை படைத்தரப்பினர் இருவருக்கு அமெரிக்கா தடை என்பதாக காணப்படுகின்றது இன்றைய உதயன் சஞ்சீவியினுடைய பிரதான செய்தி. தொடர்ந்து நாங்கள் இன்றைய பலமுறை பத்திரிகை எடுத்துக்கொண்டால், ஞாயிறு பலம்புரியுடைய பிரதான செய்தி, தமிழ் தலைவர்கள் கொழும்பில் இன்று முக்கிய பேச்சு என்பதாக காணப்படுகின்றது இன்றைய பலம்புரி பத்திரிகை. அதேபோல் ஞாயிறு யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தி எடுத்துக்கொண்டால், இலங்கை படைத்தரப்பினர் இருவருக்கு அமெரிக்கா தடை, மனித உரிமை மீறலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் நடவடிக்கை என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அது ஞாயிறு யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்றைய ஈழநாடு வேரமலர் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். அதன் முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் மீது விரிவான பார்வையை செலுத்தலாம். பிரதான செய்தி, சங்கமன் கண்டி தமிழர் பகுதியில் இருட்டோடு வந்தமர்ந்த புத்தர், பிரதேச மக்களின் எதிர்ப்பால் பதட்டம் என்பதாக காணப்படுகின்றது. அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேச சங்கமன் கண்டி படிமலையடி வாரத்தில் அதிகாலை வேளையில் இருட்டோடு இருட்டாக பௌத்த பிக்குகளினால் சட்டவிரோதமாக புத்தர் சிலை வைக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த பகுதியில் தமிழ் மக்கள் கூடி எதிர்ப்பு தெரிவித்ததால் பெரும் கொந்தளிப்பான நிலைமை ஏற்பட்டது. அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேச செயலாளரின் நிர்வாக எல்லைக்குட்பட்ட தாண்டியடி சங்கமன் கண்டி படிமலை அடிவாரத்தில் நேற்று அதிகாலை 3 மணியளவில் பௌத்த பிக்குகளினால் சட்டவிரோதமாக புத்தர் சிலை ஒன்று கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இந்த பகுதியில் ஏற்கனவே 2 முறை புத்தர் சிலைகளை வைக்கும் முயற்சியில் பிக்குகள் ஈடுபட்ட போதும் அவர்களின் கைங்கரியம் முறியடிக்கப்பட்டிருந்தது. பிக்குகள் புத்தர் சிலையுடன் வந்தபோது மக்கள் ஒன்று கூடி விரட்டி அடித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று அதிகாலை இருட்டோடு இருட்டாக புத்தர் சிலை வைக்கப்பட்டது. பொத்துவில் மூகுது மகா விகாராதிபதி தலைமையில் சுமார் 10 பிக்குகள் சிங்கள பொதுமக்கள் கொண்ட குழுவினர் புத்தர் சிலையை வைத்தனர். முடிந்ததும் தகவலறிந்த தாண்டியடி மற்றும் சங்கமன் கண்டி கிராம தமிழ் மக்கள் அணி திரண்டு புத்தர் சிலை வைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புத்தர் சிலையை உடனடியாக அங்கிருந்து அகற்றுமாறு கோரியும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காரைதீவு பொத்துவில் திருக்கோவில் பிரதேச சபைகளின் தவிசாளர்களும் சம்பவ இடத்துக்கு வந்தனர். மக்கள் பிரதிநிதிகள் பிக்குகளிடம் புத்தர் சிலையை அகற்றுமாறு கலந்துரையாடல்களில் ஈடுபட்ட போதும் பௌத்த பிக்கு அதற்கு உடன்படவில்லை. இதனையடுத்து காரைதீவு தவிசாளர் கே ஏசுரில், திருக்கோவில் பிரதேச சபை தவிசாளர் இ வி கமலராஜன் மற்றும் பொத்துவில் தவிசாளர் ஏ ரஹீம், உதவி தவிசாளர் பார்த்திபன் உட்பட பல பிரமுகர்களும் மற்றும் கிராம மக்களும் வீதியில் அமர்ந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். இன்று, அதாவது நேற்று அதிகாலை 4 மணியளவில் புத்தர் சிலை வைக்கப்பட்டது. அங்குள்ள மயானத்துக்கு அருகில் ஏற்கனவே 2 முறை புத்தர் சிலை வைக்க முயற்சிக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டது. பொத்துவில் பிரதேச செயலாளர் அம்பாறை உதவி அரசாங்க அதிபருக்கு தொலைபேசி வழியாக தகவல் வழங்கினேன். பிரதேச செயலாளர் வந்து பௌத்த பிக்குகளுடன் ஒரு கலந்துரையாடல் நடத்தினார். பிக்குகளை அங்கிருந்து வெளியேறும்படி பிரதேச செயலாளர் அறிவுறுத்தியதை அடுத்து பிக்குகள் வெளியேறினர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களையும் கலந்து செல்லுமாறு கூறிய பிரதேச செயலாளர் 2 நாட்களில் இதற்கான முடிவை அறிவிப்பதாக தெரிவித்தார். தற்போது புத்தர் சிலைக்கு போலீஸ் காவல் போடப்பட்டுள்ளது. போலீசாரும் பிக்குகளும் சாதகமாக செயற்பட்டனர் மத குருமாருக்கு எதிராக தம்மால் செயற்பட முடியாதென அவர்கள் தெரிவித்தனர். சைவ மதகுரு ஒருவர் பிள்ளையார் சிலையுடன் சென்று சிங்கள பகுதியில் நுறுவினால் என்ன செய்வீர்கள் என கேட்டேன் என்றார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அந்த செய்தியானது, சங்கமன் கண்டி தமிழர் பகுதியில் இருட்டோடு வந்தமர்ந்த புத்தர், பிரதேச மக்களின் எதிர்ப்பால் பதற்றம் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அதேபோல இன்றைய ஈழநாடு வேரமலர் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் காணப்படக்கூடிய இனிய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்துவமாக இருந்தால், யாழ் செயலகம் முதலிடம் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அரச துறை நிறுவனங்களுக்கான வினைத்திறனான சேவையை மதிப்பிடும் பொருட்டு தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தினால் நடத்தப்பட்ட 2020ஆம் ஆண்டுக்கான தேசிய உற்பத்தி திறன் விருதுகள் போட்டித் தொடரில் தேசிய ரீதியில்
யாழ் மாவட்ட செயலகம் முதலாம் இடத்தை பெற்றுள்ளது. அரச துறையில் பிரதேச செயலகங்களுக்கிடையிலான போட்டித் தொடரில் பங்கு கொண்ட யாழ் மாவட்டத்தின் 14 பிரதேச செயலகங்களும் வெற்றி பெற்றுள்ளன. தெல்லிப்பளை பிரதேச செயலகம் முதலாம் இடத்தையும், யாழ்ப்பாணம் தென்மராட்சி பருத்தித்துறை பிரதேச செயலகங்கள் இரண்டாம் இடத்தையும், சண்டிலிப்பாய் கோப்பாய் கரவட்டி மற்றும் மருதங்கடி பிரதேச செயலகங்கள் மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளன. மேலும் உடுவில் கேர்நகர் சங்கானை ஊர்காவத்துறை மற்றும் வேலனை பிரதேச செயலகங்கள் சிறப்பு மெச்சுரை விருதையும், நெடுந்தீவு பிரதேச செயலகம் மெச்சுரை விருதினையும் பெற்றுள்ளது. அந்த வகையில் யாழ் மாவட்ட செயலகம் தேசிய ரீதியாக மாவட்ட தரப்படுத்தலில் முதலிடம் பெற்றிருப்பதுடன் பங்கு பெற்றிய 14 பிரதேச செயலகங்களும் பொதுமக்கள் சேவை வளங்களில் சிறந்த அங்கீகாரத்துக்கான அடையாளத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்த மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன், இவ்வெற்றியானது யாழ் மாவட்டம் முழுவதும் நிர்வாக ரீதியாக கிடைத்த சிறந்த அங்கீகாரமாகும் என தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது யாழ் செயலகம் முதலிடம் என்பதாக காணப்படுகின்றது. அதுபோல் மற்றொரு செய்தி, தமிழ் பேசும் கட்சிகள் இன்று கொழும்பில் முக்கிய சந்திப்பு, அரசியல் தீர்வுக்காக ஓரணியின் சங்கம் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. தமிழ் பேசும் கட்சிகளின் முக்கியத்துவம் மிக்க கலந்துரையாடல் இன்று கொழும்பில் நடைபெற உள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாது ராஜா, தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ராவ் ககேம், பிளட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்க சித்தார்த்தன், செலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன், இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் தமிழ் தேசிய கட்சியின் என் சுரிகாந்தா உள்ளிட்டவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளனர். அதேபோல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இந்த சந்திப்பில் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ் பேசும் சமூகத்தின் அரசியல் உரிமைகளுக்காக தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான டெலோவின் ஏற்பாட்டில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த செய்தி, தமிழ் பேசும் கட்சிகள் இன்று கொழும்பில் முக்கிய சந்திப்பு, அரசியல் தீர்வுக்காக ஓரணியில் சங்கம் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது. இன்றைய இளநாடு வாரமரில் ஒமைக்ரோனில் இருந்து பூஸ்டர் 75% பாதுகாப்பு அளிக்கின்றது, இங்கிலாந்து விஞ்ஞானிகள் தகவல் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. மூன்றாவது பூஸ்டர் தடுப்பூசி ஒமைக்ரோன் தொற்று நோயாளிகள் சுமார் 75% பேருக்கு எந்த கோவிட் அறிகுறிகளும் வராமல் தடுக்கின்றது என இங்கிலாந்து விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஒமைக்ரோன் தெரிவுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்த 2 தடுப்பூசிகள் போதாது என இது குறித்து ஆய்வு முடிவில் இங்கிலாந்து விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். ஒமைக்ரோன் மற்றும் டெல்டா வைரஸ் திரிவுகளுக்கு எதிரான தடுப்பூசிகள் குறைந்தளவு செயல்திறனை வெளிப்படுத்துவதாக ஆரம்ப பகுப்பாய்வு முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளன. ஆனால் மூன்றாவது பூஸ்டர் சுமார் 75% பேருக்கு எந்த கோவிட் அறிகுறிகளும் வராமல் தடுக்கின்றது என இங்கிலாந்து விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது ஒமைக்ரோனில் இருந்து பூஸ்டர் 75% பாதுகாப்பு அளிக்கின்றது, இங்கிலாந்து விஞ்ஞானிகள் தகவல் என்பதாக காணப்படுகின்றது. அதுபோல் மற்றொரு செய்தியாக, அரசுக்குள் இருந்து 3 பேர் சூழ்ச்சி என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அவர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்கின்றார் ராஜாங்க அமைச்சர் ரோஷான் என்பதாக காணப்படுகின்றது. அரசுக்குள் இருக்கும் மூவரே அரசின் பயணத்தை திட்டமிட்ட அடிப்படையில் குழப்புகின்றனர், அவர்களை விரட்டியடிக்க வேண்டும். இவ்வாறு ராஜாங்க அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவிக்கு நிமல் சிறிபாலடி சில்வாவை தெரிவாகியிருக்க வேண்டும். இன்னும் அப்பம் சாப்பிட்டுவிட்டு கட்சி தாவி சென்றவர் மீண்டும் வந்து அந்த பதவியை பெற்றுக்கொண்டார். தற்போது விளம்பர அரசியலை அவர் முன்னெடுத்து வருகின்றார். அரசில் உள்ள மூவரே பயணத்தை குழப்புகின்றனர், அவர்களின் பெயர் விவரம் விரைவில் அறிவிக்கப்பட வேண்டும், அவ்வாறானவர்களை அரசியலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்றார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அது அரசுக்குள் இருந்து 3 பேர் சூழ்ச்சி, அவர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்கின்றார் ராஜாங்க அமைச்சர் ரோஷான் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக, இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட 2 இராணுவ அதிகாரிகளுக்கு தடை விதித்தது அமெரிக்கா என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய ஈழநாடு வாரமலரில்
இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் மேலும் இரண்டு இலங்கை ராணுவ அதிகாரிகளுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் தினமான நேற்று போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான தடைகளை அமெரிக்க வெளியுறவுத்துறை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்காவில் விரிவுபடுத்தப்பட்ட தடைப்பட்டியலில் கொழும்பில் 2008-2009 காலப்பகுதியில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபராக குறிப்பிடப்படும் ஸ்ரீலங்கா கடற்படையின் முன்னாள் புலனாய்வு அதிகாரியான நேவி சம்பத் என அழைக்கப்படும் லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் ஹெட்டியாராச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியில் சிறுவர்கள் உட்பட 8 தமிழர்களை கொலை செய்த குற்றச்சாட்டின் கீழ் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் பொது மன்னிப்பில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் இராணுவ சார்ஜென்ட் ஆர் எம் சுனில் ரத்நாயக்கா ஆகியோரே உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இந்த தடைப்பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களது குடும்பத்தினரும் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை அமுலில் இருக்கும். போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதுக்காக அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்ட இலங்கை படைத்தரப்பைச் சேர்ந்த இரண்டாவது மற்றும் மூன்றாவது அதிகாரிகள் இவர்களாவர். 2020 இலங்கை இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டது. அவரது கட்டளை பொறுப்பின் மூலம் மனித உரிமைகள் மீறல்களில் ஈடுபட்டது பற்றிய நம்பகரமான தகவல்கள் காரணமாக எங்கள் வெளியுறவு கொள்கையின் மையத்தில் மனித உரிமைகளை வைப்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் எங்கு நடந்தாலும் அவற்றின் மீது கவனத்தை ஈர்க்கவும் பொறுப்பு குரலை மேம்படுத்தவும் பொருத்தமான கருவிகள் மற்றும் அதிகாரங்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த உறுதிப்பாட்டை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் எனவும் அமெரிக்கா கூறியுள்ளது. கொழும்பில் 2008-2009 காலப்பகுதியில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபராக குறிப்பிடப்படும் இலங்கை கடற்படையின் முன்னாள் புலனாய்வு அதிகாரியான நேவி சம்பத் என அழைக்கப்படும் லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் ஹெட்டியாராச்சி கைது செய்யப்பட்டு பின்னர் புனேயில் விடுதலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அமெரிக்காவில் விரிவுபடுத்தப்பட்ட தடைப்பட்டியலில் இலங்கை இராணுவத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 15 பேர் மற்றும் 10 நிறுவனங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது இலங்கையின் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட 2 இராணுவ அதிகாரிகளுக்கு தடை விதித்தது அமெரிக்கா என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல முகமாலையில் மனித எச்சங்கள் விடுதலை புலிகளுடையவையா என்பதாக கேள்விக்குறியுடன் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. பழை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை பகுதியில் கன்னிவடி அகற்றும் நடவடிக்கையின் போது தமிழீழ விடுதலை புலிகளுடையவை என நம்பப்படும் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் ஆயுத தளவாடங்கள் உட்பட வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த பொருட்கள் தொடர்பில் பழை போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவல் அடிப்படையில் பழை போலீசாரால் கிளிநொச்சி நீதிமன்றின் கவனத்துக்கு குறித்த விடயம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கிளிநொச்சி நீதிமன்றின் அனுமதியுடன் இன்று அகழ்வு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆர்பிஜி உந்துகணை செலுத்தி உட்பட்ட வெடிபொருட்களும் விடுதலை புலிகளின் வரிச்சீருடை எச்சங்களும் மனித எலும்பு கூடுகளும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவற்றின் அடிப்படையில் குறித்த பொருட்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடையவையாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. பல மாதங்களுக்கு முன்னர் இதே பகுதியில் விடுதலை புலிகளின் பெண் போராளியுடையவை என நம்பப்படும் அடையாள எச்சங்களும் சீருடைகளும் மீட்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அது முகமாலையில் மனித எச்சங்கள் விடுதலை புலிகளுடையவையா என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அதே போல கர்ணகொடவின் நியமனம் உள்நாட்டு சர்வதேச மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கடும் அதிருப்தி என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. வடமேல் மாகாண ஆளுநராக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட நியமிக்கப்பட்டமை தொடர்பாக உள்நாட்டு மற்றும் சர்வதேச செயற்பாட்டாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் வசந்த கர்ணகொட சிறையில் இருக்க வேண்டும் என்றும் இதற்கு மாறாக உயர் அதிகாரங்களை வழங்கும் பதவிகளுக்கு அவரை நியமிப்பது தவறு என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் காண்பித்து வரும் அலட்சிய போக்கை இந்த நியமனம் தெளிவாக வெளிப்படுத்தியிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். எனவே ஒட்டுமொத்த சர்வதேச சமூகமும் இனப்படுகொலை மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக தடைகளை விதிக்க வேண்டிய தருணம் இது என கனடிய தமிழர் தேசிய அவை கேட்டுள்ளது.
தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கு இலங்கையில் விரிவடைந்து வருவதாகவும் போர் குற்றச்சாட்டு உள்ளவர்கள் நாட்டின் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்படுவதன் மூலம் படுகொலை தொடர்பான குற்றச்சாட்டுகளை மூடி மறைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் கனடிய தமிழர் தேசிய அவை சுட்டிக்காட்டியுள்ளது. இதுகுறித்து சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் தியாகி டுவான் பத்ரன அவரது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 11 பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் தொடரப்பட்டிருக்கக்கூடிய வசந்த கர்ணகொட அதற்காக சிறையில் இருக்க வேண்டுமே தவிர உயர் அதிகாரத்தை வழங்கும் பதவிகளுக்கு நியமிக்கப்படக்கூடாது என்று அவர் அப்பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இவரிடம் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் இலங்கையை பொறுத்தமட்டில் குற்றவாளிகள் சட்டத்திலிருந்து தப்பிப்பது மாத்திரமன்றி அவர்களுக்கு முக்கியமான உயர் பதவிகளும் வழங்கப்படும் என்றபடியும் நினைவுறுத்தப்பட்டுள்ளது என சட்டத்தரணியும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான பவானி பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். அது மாத்திரமன்றி இந்த நியமனம் தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கு மற்றும் அதிகரித்த இராணுவமயமாக்கம் ஆகியவற்றை வெளிப்படுத்தியிருப்பதுடன் அரசியல் ரீதியான பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் கோட்டபாய அரசாங்கம் காண்பித்து பெறும் அலட்சிய போக்கு குறித்த தெளிவான செய்தியையும் வழங்கியிருக்கின்றது என்றும் அவர் கூறினார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அந்த செய்தியானது கர்ணகொடவின் நியமனம் உள்நாட்டு சர்வதேச மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கடும் அதிருப்தி என்பதாக காணப்படுகின்றது. இன்றைய ஈழநாடு வாரமலர் பத்திரிகைகள் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை நாங்கள் இப்பொழுது எடுத்துக் கொள்ளலாம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளில் ஈழநாடு வாரமலர் பத்திரிகைகளில் மேலும் சில செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் மீண்டும் மின் தடை என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. நாட்டில் மீண்டும் மின்சார தடை அமுலாக்கப்பட உள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள ஒரு புறப்பாக்கி பழுதடைந்த நிலையில் அது தேசிய மின் கட்டமைப்பை தேசிய மின்கட்டமைப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. இதனால் எதிர்வரும் தினங்களில் நாளாந்தம் மாலை 6:30 தொடக்கம் 9:30 வரையான காலப்பகுதியில் 30 நிமிடம் மின்தடை நாட்டில் சில இடங்களில் பதிவாகும் என்று சக்தி வலு அமைச்சு அறிவித்துள்ளது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அந்த செய்தியானது மீண்டும் மின்தடை என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் தபால் திணைக்கள ஊழியர்கள் போராட்டத்தில் இறங்க தீர்மானம் என்பதாக மற்றும் ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. இலங்கை தபால் திணைக்களத்தின் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து நாளை திங்கட்கிழமை முதல் 32 மணித்தியாலங்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளன. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் 32 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதன்படி 13ஆம் தேதி திங்கள் மாலை 4 மணி முதல் 14ஆம் தேதி செவ்வாய் நள்ளிரவு 12 மணி வரை வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் சாந்தகுமார மீகம தெரிவித்துள்ளார். இதேபோலே கல்வி கூட்டுறவு பொது ஊழியர் சங்கம் தமக்கான 10,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குமாறு கோரி ஆரம்பிக்கப்பட்டுள்ள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் எதிர்காலத்தில் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என கல்வி கூட்டுறவு பொது ஊழியர் சங்கத்தின் தலைவர் நந்தன ஹேவகை தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது தபால் திணைக்களத்தின் ஊழியர்கள் போராட்டத்தில் இறங்க தீர்மானம் என்பதாக காணப்படுகின்றது. இதேவேளை கொரோனாவால் நாட்டில் மேலும் 22 பேர் உயிரிழப்பு என்கின்ற செய்தியும் இன்றைய ஈழநாடு வாரமலர் பத்திரிகையில் காணப்படுகின்றது. நாட்டில் நேற்று முன்தினம் கொரோனா தொற்றால் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,595 அதிகரித்துள்ளது என்பதாகவும் அந்த செய்தியில் காணப்படுகின்றது. இவை இன்றைய ஈழநாடு வாரமலர் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய உதயன் சஞ்சீவி பத்திரிகையினுடைய முதல் பக்க முக்கிய செய்திகள் மீதங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் உதயன் சஞ்சீவி பத்திரிகையுடைய பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது. மனித உரிமைகளை மீறிய இலங்கை படைத்தரப்பினர் இருவருக்கு அமெரிக்கா தடை என்பதாக காணப்படுகின்றது அந்த பிரதான செய்தி. மனித உரிமைகளை மீறினர் என்ற குற்றச்சாட்டில் இலங்கை பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த இருவருக்கு அமெரிக்கா நேற்று பயண தடை விதித்துள்ளது. 11 மாணவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட சந்தன ஹெட்டியாராஜி மற்றும் மிருசுவிலில் 8 தமிழர்களை வெட்டியும் சுட்டும் கொன்ற குற்றவாளியான சுனில் ரத்நாயக்க ஆகியோருக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே விரிவாக இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் பார்த்திருக்கின்றோம். அதே போல தமிழ் பேசும் கட்சிகள் கொழும்பில் இன்று பேச்சு என்பதாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. தமிழ் பேசும் கட்சிகளின் முக்கியத்துவம் மிக்க கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற உள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசமந்தன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராஜா,
தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம், புலட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்க சித்தார்த்தன், செலோவின் தலைவர் செல்வம் ஆடிகளநாதன், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன், இபிஆர்எல்எஃப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் தமிழ் தேசிய கட்சியின் என் சுரிகாந்தா உள்ளிட்டவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளனர் என்று குறிப்பிடப்படுவதுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இதில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அது குறிப்பிடப்படுகின்றது. தமிழ் பேசும் சமூகத்தின் அரசியல் உரிமைகளுக்காக தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான டெலோவின் ஏற்பாட்டில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் தொடர்ச்சியாக இன்று கொழும்பில் இந்த சந்திப்பு இடம்பெறுவதுடன் ஏற்கனவே ஜாலில் இடம்பெற்ற சந்திப்பில் பங்கேற்காத தமிழ் கட்சிகளுடைய தலைவர்களோடு இந்த சந்திப்பில் கலந்து கொள்வார்கள் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதே போல 2018-2019 தேசிய உற்பத்தி திறன் விருது யாழ் மாவட்ட செயலகம், தெல்லிப்பிள்ளை பிரதேச செயலகம் தேசிய ரீதியில் முதலிடம் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அரச நிறுவனங்களிடையே வினைத்திறனான சேவையை மதிப்பிடும் பொருட்டு தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தால் 2020 நடத்தப்பட்ட 2018-2019 தேசிய உற்பத்தி திறன் விருதில் யாழ் மாவட்ட செயலகமும் தெல்லிப்பள்ளி பிரதேச செயலகமும் முதலிடத்தை பிடித்திருப்பதாக யாழ் மாவட்ட செயலர் நேற்று அறிவித்திருக்கின்றார். எனவே அது தொடர்பிலான செய்தியையும் நாங்கள் இன்று இருநாடு பத்திரிகையில் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதேபோல 2020 போட்டியில் கிளிநொச்சி முதலிடம் என்பதாக மற்றும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. 2020 தேசிய உற்பத்தி திறன் விருதுக்கான போட்டியில் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் மீண்டும் முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தால் நடத்தப்படும் தேசிய உற்பத்தி திறன் விருது போட்டியில் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் 2வது தடவையாகவும் முதலிடத்தை கைப்பற்றியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் 2வது இடத்தை பெற்றுள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதே போல திடீரென முளைத்த புத்தரால் சங்கமன் கண்டியில் பதற்றம் என்பதாக காணப்படுகின்றது. திருக்கோவில் சங்கமன் கண்டி தாண்டியடி பிரதேசத்தில் நேற்று முன்தினம் நள்ளிரவு திடீரென வைக்கப்பட்ட புத்தர் சிலையால் அங்கு பதற்றம் ஏற்பட்டதாக காணப்படுகின்றது. இந்த செய்தி இன்றைய இளநாடு பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதே போல மீண்டும் மின் தடை தினமும் 30 நிமிடங்கள் என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. நாடளாவிய ரீதியில் சில இடங்களில் மீண்டும் மின்சாரம் தடைப்படும், 30 நிமிடங்கள் தினமும் தடைப்படும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த செய்தி கூட நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதே போல மரத்தால் விழுந்தவர் உயிரிழப்பு என்பதாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. இன்றைய உதயன் சஞ்சீவி பத்திரிகையில் மாங்காய் பிடுங்கும் போது தவறி விழுந்த குடும்ப தலைவர் சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பியிருந்த நிலையில் மீண்டும் சுகஹீனம் அடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் ஊர்காவத்துறை கரம்போன் கிழக்கில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் இதே பகுதியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான அல்போன்ஸ் ஞானரூபன் வயது 56 என்பவரை நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்தார். மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நானா பிரேம்குமார் நேற்று இறப்பு விசாரணையை மேற்கொண்டார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது மரத்தால் விழுந்தவர் உயிரிழப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதே போல கரிம திரவ உரமும் வெடிக்க தொடங்கியது என்பதாக மற்றும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. பொலனறுவை மாவட்டத்தில் விவசாய திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட கரிம திரவ உர கொள்கலன்கள் வெடித்தது. கடும் துர்நாற்றம் வீசுவதாக விவசாய அமைப்புகள் கூறுகின்றன. பொலனறுவை மாவட்டத்தில் நெற்செய்கைக்காக சில தினங்களுக்கு முன்னர் கரிம திரவ உரம் மற்றும் இரசாயன உரம் விவசாய அமைப்புகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அவை வெடிக்கின்றமையினால் திரவ உர கொள்கலன்களை வீட்டில் வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவ்வப்போது நிரம்பி வழிவதால் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர். சேமித்து வைக்கப்பட்டிருந்த சில திரவ உர கொள்கலன்கள் பலூன்களைப் போல வீங்கி வருகின்றன என்றும் விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த திரவ உரம் உள்ளூர் நிறுவனம் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாய திணைக்களம் மூலம் அரசுக்கு இலவசமாக வழங்கப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த கரிம திரவ உரத்தை எடுத்து பயிர் செய்யக்கிட்டு அனுபவம் பெறும்பறை இதையும் வெளிக்காட்ட முடியாது என விவசாயிகள் சிலர் தெரிவித்துள்ளனர். ஆனால் பண்ணையை நாசம் செய்வதற்காக இவை கொடுக்கப்பட்டனவா என சில விவசாயிகள் கடும் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தற்போதைய காலம் நெல் பயிரிடுவதற்கான ஆரம்ப காலமாகும். ஆனால் இத்தகைய நாட்களில் பூந்தி பயிருக்கு பயன்படுத்தப்படும் பூந்தி உரம் விவசாய அமைப்புகளுக்கு விநியோகிக்கப்படுவதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெடிப்பு சம்பவம் தொடர்பில் திரவ உர பொதிகளில் உள்ள தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்ட போதும் இவரும் பதிலளிக்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே
எரிவாயு சிலிண்டர் அடுப்புகள் வெடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த நிலையில் தற்பொழுது இந்த திரவ உரங்களும் கரிம திரவ உரங்களும் வெடிக்க தொடங்கியுள்ளன என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தி கரிம திரவ உரமும் வெடிக்க தொடங்கியது என்பதாக காணப்படுகின்றது. இவை இன்றைய உதயன் சஞ்சீவி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் இன்றைய பலமுறை பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். பலமுறை பத்திரிகையிலும் பிரதான செய்தி தமிழ் தலைவர்கள் கொழும்பில் இன்று முக்கிய பேச்சு என்பதாக காணப்படுகின்றது. தமிழ் பேசும் கட்சியின் தலைவர்கள் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இன்று கொழும்பில் இடம்பெற உள்ளது. சம்பந்தன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் தமிழ் பேசும் சமூகத்தின் அரசியல் உரிமைகளுக்காக தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் கூட்டம் இடம்பெற உள்ளது என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அது தொடர்பான செய்தியை நாங்கள் இப்போ பார்த்திருக்கின்றோம். அதேபோல் அம்பாறையில் தமிழர் பகுதியில் திடீரென முளைத்த புத்தர் சிலை இனம் தெரியாதவர்களால் இரவோடு இரவாக வைக்கப்பட்டது என்பதாக காணப்படுகின்றது. அம்பாறை பொத்திபுடி சங்கமன் கண்டி படிமலையடி வாரத்தில் இரவோடு இரவாக அடையாளம் தெரியாத நபர்களினால் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளமை பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே சிலையை அகற்றுமாறு மக்கள் அங்கு போராட்டம் மேற்கொண்டதாகவும் இரு நாட்களில் புத்தர் சிலை அகற்றப்படும் என போலீசார் உறுதி அளித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அவை பற்றி விரிவாக நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதே போல போர் குற்றஞ்சாட்டப்பட்ட இரு படை அதிகாரிகள் அமெரிக்காவுடைய தடை என்பதாக காணப்படுகின்றது. இன்றைய உதயம் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் அதே நேரத்தில் ஈரநாடு பத்திரிகைகளும் இந்த செய்தியை பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக முன்னாள் கடற்படை புலனாய்வு அதிகாரி சந்தன ஹெட்டியாராஜி மற்றும் எட்டு தமிழர்கள் கொலை விவகாரத்துடன் தொடர்பட்ட சுனில் ரத்நாயக் ஆகிய இருவருக்கே இவ்வாறு அமெரிக்கா நுழைய தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதேபோல புலிகளுடையது என நம்பப்படும் மனித எச்சங்கள் ஆயுதங்கள் முகமாலையில் கண்டுபிடிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டம் பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை பகுதியில் கன்னிமுடி அகற்ற நடவடிக்கையின் போது தமிழீழ விடுதலை புலிகளுடையது என நம்பப்படும் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அதே போல ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அது தொடர்பான செய்தியை கூட நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். மட்டக்களப்பு வைத்தியசாலையில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியது என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய விளம்பர பத்திரிகையில் மட்டக்களப்பில் தனியார் வைத்தியசாலையில் எரிவாயு அடுப்பு வெடித்ததன் காரணமாக பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு மட்டக்களப்பு அரசடி பகுதியிலேயே இந்த வெடிப்பு சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு போலீசார் தெரிவித்தனர். குறித்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டரிலிருந்து வாயு கசிவு வந்து கொண்டிருந்ததை அவதானிக்க முடிந்ததுடன் குறித்த வெடிப்பினால் எரிவாயு அடுப்பு இருந்த அறையின் வாயிற் கதவு வெடித்து சிதறியுள்ளது. அதனுள் இருந்த பொருட்களும் முற்றாக எரிந்துள்ளன என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அது மட்டக்களப்பு வைத்தியசாலையில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியது என்பதாக காணப்படுகின்றது. மட்டக்களப்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையிலேயே இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோல அமைச்சரவை கூட்டத்துக்கு மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட்டுக்கு அழைப்பு என்பதாக ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. இன்றைய விளம்பர பத்திரிகையில் ஜனாதிபதியின் தலைமையில் நாளை திங்கட்கிழமை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்துக்கு இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் ஆட்டிகல ஆகியோரும் அழைக்கப்பட்டுள்ளனர் என்று அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் அந்நிய செலாவணி மற்றும் நாணய கையிருப்பு நிலவரம் குறித்து விசாரிப்பதற்காகவே இருவரும் அழைக்கப்பட்டுள்ளனர் என்று அறிய முடிகின்றது. வரவு செலவு திட்டத்திற்கு பின்னர் நடைபெறும் முதல் அமைச்சரவை கூட்டமும் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது அமைச்சரவை கூட்டத்துக்கு மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட்டுக்கு அழைப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதே போல கொரோனா 22 பேர் பலி, 762 பேருக்கு தொற்று என்பதான செய்தியும் காணப்படுகின்றது. நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்ட அந்த தகவலில் நேற்று 762 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் அதேபோல் நேற்று முன்தினம் 22 பேர் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் காணப்படுகின்றது. அதேபோல் ஊர்காவத்துறையில் மரத்திலிருந்து தவறி விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்பதான செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. இவை இன்றைய விளம்பர பத்திரிகை முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியூடாக அணிந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் ஞாயிறு யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான பக்கத்தில் விழுந்திருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் குறித்து எங்கள் பார்வை செலுத்தலாம். பிரதான செய்தி, இலங்கை படைத்தரப்பினர் இருவருக்கு அமெரிக்கா தடை, மனித உரிமை மீறலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் நடவடிக்கை என்பதாக காணப்படுகின்றது.
இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடையவர்களின் குற்றச்சாட்டில் இரண்டு இலங்கை இராணுவ அதிகாரிகளுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் தினத்தன்று போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான தடைகளை அமெரிக்கா வெளியுறவுத்துறை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது. இதன் அடிப்படையிலேயே இவர்கள் இருவருக்கும் நாட்டுக்குள்ளுடைய அமெரிக்கா தடை விதித்திருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்த செய்தி. அதேபோல் 13 அமல் செய்ய உதவுமாறு இந்தியாவை கூட்டாக கோர முடிவு. தமிழ் கட்சிகள் கொழும்பில் இன்று கூடுகின்றன என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அரசியலமைப்பில் உள்ள 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நடவடிக்கை எடுக்குமாறு இந்தியாவை ஒன்றிணைந்து வலியுறுத்த தமிழ் கட்சிகள் சில கொழும்பில் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூடுகின்றன என்பதாக செய்தி வெளிவந்திருக்கின்றது. அந்த செய்தி கூட நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதேபோல் இலங்கை படைத்தரப்பினர் மீதான அமெரிக்காவின் தடைக்கு வரவேற்பு, பாதிக்கப்பட்டவர்களுக்கான நம்பிக்கை விதை என்கின்றார் ஜஸ்மின் சூக்கா என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் மேலும் இரண்டு இலங்கை இராணுவ அதிகாரிகளுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளதை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மற்றும் மனித உரிமைகள் குழுக்கள் வரவேற்றுள்ளன. அமெரிக்காவில் இந்த தடை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கான நம்பிக்கை விதியாகும் என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜஸ்மின் சூக்கா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, 2008 மற்றும் 2009களில் வலிந்து காணாமல் போதல்களுடன் தொடர்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இலங்கை கடற்படையின் புலனாய்வு அதிகாரி ஒருவரையும், 2000 தமிழர்கள் நீதிக்கு புறம்பான முறையில் கொல்லப்பட்டமையுடன் குற்றம் காணப்பட்ட பின்னர் சர்ச்சைக்குரிய வகையில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட இராணுவத்தை சேர்ந்த ஒருவரையும் அமெரிக்க அரசாங்கம் தடை செய்திருப்பதை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மற்றும் மனித உரிமைகள் குழுக்கள் என்பன வரவேற்றுள்ளன. சந்தன ஹெட்டியாராச்சி மற்றும் சுனில் ரத்நாயக் ஆகிய இருவருமே அவர்களாவர். லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன ஹெட்டியாராச்சி ஒரு கடற்படை புலனாய்வு அதிகாரியாக இருந்ததுடன் அவர் ஒரு பிரதான சந்தேக நபராகவும் இருந்தார். இவர் கோட்டை நீதிமன்றத்தினுடைய திருகோணமலையில் 11 பேர் கடத்தல் சம்பவம் தொடர்பிலான வழக்கில் நீதியிலிருந்து தப்பித்ததுடன் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரான நடராஜா ரவிராஜ் கொலையில் குற்றவாளிகளில் ஒருவராக இருந்த இவர் சிங்கள நீதிபதி ஒருவரால் குற்றமற்றவர் என விடுவிக்கப்பட்டார். இலங்கை நீதிமன்ற ஆவணங்களின்படி ஹெட்டியாராச்சி கடத்தல்கள் மற்றும் காணாமல் போதல்களுக்கு பொறுப்பான இரண்டு விசேட புலனாய்வு அணிகளின் ஒன்றை வழி நடத்தியதாக சொல்லப்படுகின்றது. இது பிரதானமாக கொழும்பிலிருந்து இயங்கியது. ஆனால் கைதிகளை வான்களில் திருகோணமலையில் உள்ள கடற்படை தளத்துக்கு அனுப்பி வந்தது. இவர் கொழும்பில் பின்னர் கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கருணாகுடவின் உதவி அதிகாரியுடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்றியதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே நீதிமன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த வசந்த கருணாகுடவுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை முன்னெடுத்து செல்வதில்லை என புதிய அரசாங்கம் தீர்மானித்த பின்னர் இந்த வாரம் அவர் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார். 3 சிறார்கள் உட்பட 2000 8 தமிழ் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டது தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டு பின்னர் 2020 முன்னாள் அதிகாரி சார்ஜண்டுகளில் ரத்னயக்கவுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. இவரது வழக்கு இலங்கையில் போர்க்குற்றங்களுக்காக ஒரு இராணுவ வீரர் மீது தொடுக்கப்பட்ட மிகவும் சில வழக்குகளில் ஒன்றாகும். அத்துடன் அவருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பானது சர்வதேச ரீதியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதுடன் உள்நாட்டு பொறுப்புக்கூறலானது இப்போது சாத்தியமற்றது என்பதையும் சுட்டிக்காட்டியது. ITJP-யின் 2019 கடற்படை பற்றிய அறிக்கையானது கடற்படையினரால் காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றிய போலீஸ் விசாரணையின் போது இலங்கையில் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களை விரிவாக ஆராய்ந்துள்ளதுடன் அதனை ஏனைய உயிர் தப்பியவர்கள் கண்ணால் கண்ட சாட்சிகள் மற்றும் உள்தகவலாளர்கள் மற்றும் அப்போது கட்டளை அமைப்பில் இருந்தவர்கள் ஆகியோரால் வழங்கப்பட்ட வாக்குமூலங்களுடன் குறுக்கு குறிப்பு செய்துள்ளது. குறைந்தது 2008-2014 வரையான காலப்பகுதியில் கடற்படை முகாம்களுக்கு இடம்பெற்ற சித்திரவதை, காணாமல் போதல் மற்றும் கொலை என்பவற்றுடன் இலங்கை கடற்படையின் உயர் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருந்ததாக இந்த ஆய்வு கண்டுபிடித்ததுடன் இதனைத் தொடர்ந்து இலங்கை கடற்படையினருடன் ஈடுபாடுகளை விசாரணை செய்ய வேண்டும் என ITJP அழைப்பு விடுத்துள்ளது. இது கீழ்மட்டத்தில் உள்ள குற்றச்சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிரான விசாரணை தடை என்பது மட்டுமல்லாமல் அவர்களது கட்டளை அதிகாரிகளுக்கான ஒரு எச்சரிக்கையும் ஆகும். இவர்களில் பலர் இன்னமும் அதிகாரம் மிக்க பதவிகளில் உள்ளார்கள். அவர்களும் மிகவும் ஆபத்தில் உள்ளார்கள் என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டத்தின் நிறைவேற்று பணியாளர் ஜஸ்மின் சூக்கா தெரிவித்துள்ளார். குற்றச்சாட்டுக்களை கைவிடுவதற்கு சிபாரிசு செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுக்களை உருவாக்குதல் மற்றும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்புகள் போன்ற பாரிய மனித உரிமை மீறல்களுக்கு பதில் கூறுவதற்கான வழக்கினை இன்னமும் எதிர்கொண்டுள்ள கட்டளை அதிகாரிகளை பாதுகாப்பதற்கு
உதவ மாட்டாது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது இலங்கை படைத்தரப்பினர் மீதான அமெரிக்காவின் தடைக்கு வரவேற்பு, பாதிக்கப்பட்டவர்களுக்கான நம்பிக்கை விதி என்கின்றார் ஜஸ்மின் சூக்கா என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அதே போல சாணக்கியர்களின் கருத்து பகிர்வு, சுமந்திரன் சாணக்கியன் தனி வழி, ஆதரவாளர்களை திரட்டி இருவரும் கூட்டம் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. தமிழகத்தம் அபிலாஷைகளின் சர்வதேச நாடுகளின் கரிசனை தொடர்பாக சாணக்கியர்களின் கருத்து பகிர்வு என்ற தலைப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம் ஏ சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் தமது ஆதரவாளர்களை திரட்டி யாழ்ப்பாணத்தில் நேற்று கூட்டம் ஒன்றை நடத்தினர். நேற்று பிற்பகல் 3 மணியளவில் சுன்னாகத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோர் சமகால அரசியல் நிலவரம் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுடன் பங்கேற்பாளர்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அதான் சாணக்கியர்களின் கருத்து பகிர்வு, சுமந்திரன் சாணக்கியன் தனி வழி, ஆதரவாளர்களை திரட்டி இருவரும் கூட்டம் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அதேபோல புதிய சுகாதார வழிகாட்டுதல்கள் ஜனவரி 1 முதல் நடைமுறை, மேலும் சில தளர்வுகள் அறிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இலங்கைக்கு வரும் 12 வயதுக்குட்பட்டவர்களுக்கு PCR பரிசோதனையின் எதிர்மறை அறிக்கை அவசியமில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அத்துடன் தென்னாப்பிரிக்கா, பொஸ்வானா, லெசோதோவா, நபீபியா, சிம்பாபே மற்றும் ஸ்லோவாக்கியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட பயண தடை நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். புதிய சுகாதார வழிகாட்டுதல்களில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பயணிகள் நாட்டுக்கு வருவதற்கு 72 மணி நேரத்துக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் எதிர்மறையான பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும். பயணிகள் கடந்த 3 மாதங்களுக்குள் COVID-19 நோய் தொற்றின் அறிகுறிகளை கொண்டிருந்தால் PCR பரிசோதனைகளுக்கு பதிலாக அவர்கள் புறப்படுவதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்னதாக நடத்தப்பட்ட ஆன்டிஜென் சோதனையில் எதிர்மறை அறிக்கையுடன் வர வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் விமான நிலையங்கள் வழியாக இலங்கைக்கு வரும் அனைத்து பயணிகளும் இணையவழி சுகாதார பிரகடன படிவத்தை தனித்தனியாக பூர்த்தி செய்து அவற்றுடன் தடுப்பூசி பதிவு, COVID-19 எதிர்மறை மருத்துவ அறிக்கை உள்ளிட்டவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்பிக்கும் பயணிகளுக்கு தனியான இணைய குறியீடு வழங்கப்படும். நாட்டுக்குள் வரும்போது இதனை கொண்டு வர வேண்டும். இந்த திட்டங்கள் யாவும் 2022 ஜனவரி 1 தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது புதிய சுகாதார வழிகாட்டுதல்கள் ஜனவரி 1 முதல் நடைமுறை, மேலும் சில தளர்வுகள் அறிவிப்பு என்பதான செய்தியாக இருக்கின்றது. அதேபோல பொத்துவிலில் புதிதாக முளைத்த புத்தர் சிலை இரவோடு இரவாக இரகசிய நடவடிக்கை என்பதான செய்தி. அதேபோல அரச திணைக்கள தேசிய தரப்படுத்தலில் யாழ் மாவட்ட செயலகம் முதலிடம், மக்கள் சேவைக்கு கிடைத்த வெற்றி என்கின்றார் அரச அதிபர் என்பதான செய்தியும் காணப்படுகின்றது. இந்த செய்திகளை ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதேபோல உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஏற்பாடுகள் ஆரம்பம் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் இருக்கின்றது. அதேபோல 60 வயதுக்கு மேற்பட்டவருக்கு பூஸ்டர் தடுப்பூசி அவசியம், தவறாது பெறுமாறு யாழ் அரசு அதிபர் கோரிக்கை என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு 3வது தடுப்பூசியாக வழங்கப்படும் ஃபைசர் தடுப்பூசியினை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதிப்பிள்ளை மகேசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதேபோல புதிய அரசியல் நகர்வு திட்டமிடும் மைத்திரி புதியதொரு கூட்டணியை வலியுறுத்துகின்றார் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. நாட்டில் நிலவும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அரசியல்வாதிகள் மற்றும் ஏனைய தரப்பினரை இணைத்து புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனா திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யார் மீதும் விரலை நீட்டி குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக நாட்டில் உள்ள பிரச்சனைகளை எதிர்கொள்ள புதிய அரசியல் கூட்டணி உருவாக்கப்பட வேண்டும் என நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறியுள்ளார். ஊழலற்ற நாட்டை நேசிக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் ஏனையோர் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்க வேண்டும். நாட்டின் எதிர்காலத்துக்காக இவ்வாறானதொரு சக்தி உருவாக்க வேண்டிய தருணம் வந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதிய கட்சி அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் 6 மாதங்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு வலுவான அரசியல் சக்தியாக மாறும் என நம்புவதாகவும் மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது புதிய அரசியல் நகர்வு திட்டமிடும் மைத்திரி புதியதொரு கூட்டணி வலியுறுத்துகின்றார் என்பதாக காணப்படுகின்றது. இவை இன்றைய ஞாயிறு யாழ் தினக்குரல் வேரமலர் பத்திரிகையின் பிரதான பக்கத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான செய்திகளாக காணப்படுகின்றது. இத்துடன் இன்றைய
பத்திரிகைகள் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகின்றது என்றும் மலைமைப்பு ஒன்றே அனுசரணை வழங்கியிருந்தார்கள். நெக்ஸ்ட் மட் அதே போல ஒளிபரப்பில் தொழில்நுட்பத்தில் உதவிய டினோயாவுடன் விடைபெறும் நான் கனகநாயகம் பரோதையர். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கலாம். வணக்கம்.